சொல்லப்பட்ட அவருடைய திரு மொழிகள் மத்திய 21 அதிகாரத்திலும் யோவான் 18 அதிகாரத்திலும் அதை செயலாக்கம் செய்வதற்கு செயல்படுத்துகிறார். சொல்றதை செய்கின்றவர் என்றால் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் என்று சொல்றார். மக்களிடத்திலே சொல்லிவிட்டார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. இங்கே சமாதானம் செய்வதற்காக சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மீது அங்கே எருசலேமை நோக்கி பவனித்து வருகிறதை நாம் பார்த்தோம். ஆகவே முதலாவது நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அமைதியின் ஆண்டவர். ஆத்மரிக்கு மக்கள் அமைதியின் ஆண்டவராக விரும்புகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையை எண்ணாமலே மக்கள் தானாக உணர்ச்சி பொங்க ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வலதுகை செய்வது இடது நிலைக்கு தெரியக்கூடாது என்பது ஆண்டவருடைய எண்ணம். ஆகவே தான் அவர் அமைதியாக வர பார்க்கிறார், ஆர்ப்பரிப்பு இல்லாமல் எருசலேமை நோக்கி வருகிறார். மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் குறுந்தோலைகளை பிடித்து பாட்டு பாடி மோசந்தா என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆர்வலத்தோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவை போல ஆண்டவருக்கு இன்னும் முடியவில்லை. இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி வீக் இனிமேல் தான் அவருக்கு பாடுகள் உச்சகட்டத்திற்கு வரப்போகிறது. அந்த உச்சகட்டத்திற்கு வருகின்ற இந்த பாடல்களுடைய அந்த முன்சுவை நான் தான் இன்று குறுந்தோலை ஞாயிறு. ஜீசஸ் அவர்தான் இந்த ரெடி டு குருசிஃபை துன்புறுவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். அதற்கு அடையாளமாக எந்தவித சப்தமும் போடவில்லை. சாந்த குணம் உள்ளவராக அவர் வந்து கொண்டிருக்கிறார். எழுத்தினருக்கு வெளியே அந்த ஒளிவைக்கு அறிந்திருந்த அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சீடர்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த நலப்படுத்த மக்கள் எல்லோரும் பின்சென்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசுங்கிறது அமைதியை விரும்புகின்றது. ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு தலைப்பு வந்து அமைதியின் அடையாளம் ஆண்டவர் இயேசுங்கிறது என்று சொல்றோம். எலியாவுடைய வாழ்க்கையினார் என்றால் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சீடர்கள் யார், மக்கள் என்ன என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்கிற போது ஒருவர் சொன்னார், எலியா என்றும் மோசே என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் அப்படியெல்லாம் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலர் எலியாவோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். ஒருவேளை எலியாவுடைய ஆவி ஆண்டவருக்கு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 முதல் 18 வசனத்தில் எப்படி வருகிறது, இறைவனை காண விரும்பிய எலியா அமைதியில் தான் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். ஆண்டவரை பற்றி நாம் பேசுகிற போது சில இடங்களிலே பார்க்கிறோம் ரொம்ப ஆரம்பமாக இருக்கு. ஆனால் எலியா இங்கே சொல்லுகிறார் அமைதியில் தான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். ஆகவேதான் ஒரு பாடல் இவ்வாறாக வருகிறது, அமைதியில் இறைவனை காணுவோம் அமர்ந்தே அமரன்பை கூறுவோம். புத்துயிர் பாடல், அரசனடி பாடல், டாக்டர் தாமஸ் தங்கராஜன் எழுதிய இந்த பாடல். அமைதியில் இறைவனை காணுவோம் அமர்ந்தே அமரன்பை கூறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே அமைதியை விரும்புகின்றவர், சாந்தகுணம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். திருமறை பைபிள் நமக்கு பல இடங்களிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற போது அமைதியில் தான் வெளிப்படுத்துகிறார்.
இது கடவுளுடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பம். எனவே உலகத்துக்குரிய அரசரை போல வராமல், உலகத்துக்குரிய அரசர் குதிரை மீது பவனி வராமல், அமைதியை விரும்புகின்றவராக கழுதையின் மீது இந்த குருத்தோலை ஞாயிறன்று வருகின்றதை நாம்